கிளாஸ் ஃபீட்பேக் டீச்சர் கண்களே பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்று கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போயிட்டேன். ஆனால் ஸ்கூல் விட்டு போகிற நேரத்தில் வந்து நிறைய குழந்தைகள் என்னை சுற்றி சுற்றி ஓடி வந்து காலை விழுந்துருச்சு. என்னடா அந்த பிள்ளைகள் அழுது அழுது காலை விழுது, என்ன விஷயம் அப்படின்னா ஏதோ பிள்ளைகளுக்கு சண்டை போட்டாங்களுச்சு, என்ன சொல்லு சொல்லுன்னு. இல்லை மிஸ், நான் உங்களை ஏதோ பேசிட்டு ரொம்ப திட்டிட்டு மனசுக்குள்ள அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் மன்னிப்பிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அது. நம்ம எத்தனையோ நாள் எத்தனையோ நாட்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம் குழந்தைகளுக்கு, ஒரு நாள் கூட பிள்ளைகள் இப்படி அழுது வந்து நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதில்லை. ஆனால் இவர் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் இந்த பிள்ளைக்கு இவ்வளோ ஒரு மனமாற்றத்தை எப்படி கொடுத்தாரு மனசில் அப்படின்னு, தன் தவிர எப்படி உழந்தாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி தான் சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பெரிய பசங்க இவங்களாம் ரொம்ப இதாக இருப்பாங்க, என் மனசெல்லாம் இழக மாட்டாங்க, மனம் திருந்த மாட்டாங்க அப்படி எப்படின்னு மனசு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இந்த குழந்தைகளை பார்க்கும்போது உண்மையில் எனக்கே கண் கலங்கிருச்சு. தான் தேம்பி தேம்பி அழுதும், தன்னுடைய தவிர உணர்ந்ததும், முன்னாடி வந்து சொல்லும்போது மன்னிப்பு கேட்கவும் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் குழந்தைகள், நீங்கள் உண்மையிலேயே குழந்தைகள் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் தன் தவிர உணர்ந்ததுக்காக நன்றி. மீண்டும் இந்த தவறு செய்யாதபடி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கணும். அதுக்கெல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் உரிவாராக. நன்றி.